தனிமையில வாழ்ந்து வந்த பெண்மணி ஒருவர் மர்மமான முறையில கொலை செய்யப்படுறாங்க. அதோட அவங்க அணிஞ்சிருந்த நகைகளையும் வீட்டில இருந்த ரொக்க பணத்தையும் கொள்ளையடிக்கப்பட்டிருக்கு. குற்றவாளி தொடர்பா எந்த ஆதாரமும் கிடைக்காத நிலையில கொலை செய்யப்பட்ட பெண்மணியோட குடும்ப உறுப்பினரான ஒருத்தர் மேல சந்தேகம் வலுக்குது. அந்த சந்தேகம் உறுதி செய்யப்பட்டுச்சா விவரிக்கிறது இந்த தொகுப்பு. சென்னையை அடுத்த ஆவடி கண்ணப்பாளையத்தை சேர்ந்தவர் மல்லிகா. முன்னாள் ராணுவ வீரரான இவரது கணவர் இறந்துவிட்டதால் அவருக்கு வரும் ஓய்வூதியத்தை பெற்றுக்கொண்டு தனியாக வசித்து வருகின்றார். இந்த நிலையில் கடந்த 6ஆம் தேதி உறவினர் குடும்ப நிகழ்ச்சிக்கு சென்றுவிட்டு வீடு திரும்பியிருக்கின்றார் மல்லிகா. மறுநாள் காலையில் நீண்ட நேரமாகியும் அவரது வீடு திறக்கப்படவில்லை. தினமும் காலை 10 மணி வரை தூங்கும் பழக்கம் அவருக்கு இருந்ததால் பக்கத்து வீடுகளில் வசிக்கும் உறவினர்கள் யாரும் அவரை தேடவில்லை. ஆனால் நேரம் ஆக ஆக வீடு திறக்கப்படவில்லை என்பதால் மதியம் 12 மணி அளவில் மல்லிகாவின் தங்கை மகள் அவரை எழுப்ப வீட்டிற்கு சென்றிருக்கின்றார். அவரது அலறல் சத்தம் கேட்டு அக்கம் பக்கத்தில் இருப்பவர்கள் உள்ளே சென்று பார்த்தபோது அவர்களுக்கும் அதிர்ச்சி ஏற்பட்டிருக்கின்றது. ஏனென்றால் தலையில் இரத்த காயத்துடன் பிணமாக கிடந்திருக்கின்றார் மல்லிகா. உடனே இந்த மர்ம மரணம் தொடர்பாக ஆவடி காவல் நிலையத்திற்கு தகவல் கொடுத்திருக்கின்றனர். அவர்கள் வந்து உடலை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்கு அனுப்பி வைத்தனர். பின்னர் மோப்ப நாயை வரவழைத்து வந்து அந்த பகுதி முழுவதும் சோதனை நடத்தினர். அப்போது சில மதுகுட்டிகள் கிடைத்திருக்கின்றன. அவை மிலிட்டரி கேன்டீனில் வாங்கப்பட்டவையாக இருந்திருக்கின்றன. மல்லிகா கீழே தள்ளிவிடப்பட்டு கொலை செய்யப்பட்டிருக்கின்றார் என்பதால் ஆயுதங்கள் எதுவும் கைப்பற்றப்படவில்லை. அதே நேரம் கொலையாளிகள் குறித்து தடயங்கள் எதுவும் சிக்கவில்லை. மல்லிகா அணிந்திருந்த நகை, வீட்டில் இருந்த பணம் மட்டும் கொள்ளை போயிருந்ததால் அவருக்கு பழக்கமான நபர்களே இந்த கொலையை செய்திருப்பார்கள் என்ற சந்தேகம் காவல்துறைக்கு எழுந்திருக்கின்றது. அதன் பேரில் மல்லிகாவின் உறவினர்களை தனித்தனியாக அழைத்து விசாரணை வளையத்திற்குள் கொண்டு வந்திருக்கின்றனர். அதில் பலரும் வந்து தங்கள் தரப்பை விளக்கிவிட்டு அவரவர் சந்தேகத்தையும் சொல்லிவிட்டு சென்ற நிலையில் மல்லிகாவின் சகோதரி வழி பேரன் கோகுல் என்பவர் மட்டும் பலமுறை அழைத்தும் விசாரணைக்கு வராமல் இருந்திருக்கின்றார். இதனால் கோகுலின் தாய் பத்மாவதியிடம் விசாரித்திருக்கின்றனர். 20 வயதான கோகுல் டிப்ளமோ முடித்துவிட்டு முறையாக வேலைக்கு செல்லாமல் வீட்டிலேயே இருந்திருக்கின்றார். மேலும் அவர் பக்ஷி விளையாட்டு பிரியராம். நாள் முழுக்க அதிலேயே மூழ்கி கிடப்பாராம். அதே நேரம் பொழுதை கழிப்பதற்காகவும் செலவுக்கு பணம் வாங்குவதற்காகவும் தன்னுடைய பாட்டி மல்லிகா வீட்டிற்கு அடிக்கடி செல்வது கோகுலின் வழக்கமா? அதையெல்லாம் அவரது தாய் மூலம் தெரிந்து கொண்ட காவல்துறையினர் மல்லிகா கொலை செய்யப்பட்ட நேரத்தில் கோகுலின் செல்போன் எந்த பகுதியில் இயங்கியிருக்கின்றது என ஆய்வு செய்தனர். ஆய்வின் முடிவில் கொலை நடந்த நேரத்தில் கோகுலின் செல்போன் மல்லிகா வீட்டின் அருகில்தான் இயங்கியிருக்கின்றது என்பது உறுதியாயிருக்கின்றது. இதையடுத்து கோகுலை தேடி பிடித்து தீவிர விசாரணைக்கு உட்படுத்தியிருக்கின்றனர். ஆரம்பத்தில் அப்படியும் இப்படியும் அழுப்பி பார்த்த கோகுலால் கொஞ்ச நேரத்திற்கு மேல் தாக்குப்பிடிக்க முடியவில்லை. மல்லிகா பாட்டியை நான் தான் கொலை செய்தேன் என வாக்குமூலம் அளித்திருக்கின்றார் கோகுல். மல்லிகாவின் சகோதரி மகளான பத்மாவதி சென்னை அயனாவரத்தில் வசிக்கின்றார். கணவரை இழந்த அவருக்கு சரியாக நடக்க முடியாது என்பதால் வேலைக்கு செல்ல முடியவில்லை. அவரது மகனான கோகுல் அவ்வப்போது வேலைக்கு சென்று வாங்கி வந்த சம்பளத்தில்தான் குடும்பம் நடந்திருக்கின்றது. ஆனால் அண்மை காலமாக கோகுல் சரிவர வேலைக்கு செல்லாததால் அவர்கள் தங்கியிருக்கும் வீட்டிற்கு வாடகை கொடுக்க முடியாத அளவிற்கு நெருக்கடிக்கு உள்ளாகியுள்ளனர். இதனால் வேலைக்கு சென்று அதை சரிக்கட்ட நினைக்காமல் தனது பாட்டி மல்லிகாவிடம் பணம் கேட்க முடிவு செய்திருக்கின்றார் கோகுல். இதற்காக கடந்த 7ஆம் தேதி
கோகுலும் அவரது நண்பரும் சேர்ந்து மல்லிகாவின் வீட்டிற்கு சென்று பணம் கேட்டிருக்கின்றனர். ஆனால் மல்லிகாவோ என்னிடம் பணம் இல்லை என தர மறுத்திருக்கின்றார். மீண்டும் மீண்டும் வலியுறுத்தி கேட்டிருக்கின்றார் கோகுல். ஆனால் என்னிடம் இல்லை என உறுதியாக சொல்லியிருக்கின்றார் மல்லிகா. இதனால் ஆத்திரமடைந்த கோகுலும் உடன் சென்றிருந்த 17 வயது சிறுவனும் மல்லிகாவின் கழுத்தை நெறித்து சுவற்றில் தலையை மோத வைத்துள்ளனர். இதில் தலையில் பலத்த காயமடைந்த மல்லிகா இரத்த வெள்ளத்தில் சம்பவ இடத்திலேயே பரிதாபமாக இருந்துள்ளார். உடனே கோகுலும் அவரது நண்பரும் சேர்ந்து 15 பவுன் நகைகள் மற்றும் 30,000 வரையிலான ரொக்கப்பணத்தை எடுத்துக்கொண்டு வீட்டிலிருந்து வெளியேறியிருக்கின்றனர். இந்த வாக்குமூலத்தை அடுத்து கோகுல் மற்றும் அவரது நண்பரை கைது செய்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தினர். நீதிமன்ற உத்தரவுப்படி கோகுல் சிறையில் அடைக்கப்பட்டிருக்கிறார். அவருக்கு உடந்தையா இருந்த 18 வயசு கூட நிரம்பாத சிறார் நண்பர் சிறுவர் சீர்திருத்த பள்ளியில சேர்க்கப்பட்டிருக்கிறார். உழைக்காம பணத்தை எப்படியாவது அடையணும்னு நினைச்ச இவங்களோட பேராசையினால இப்படியான ஒரு விபரீதத்துல சிக்கியிருக்கிறாங்க.